வணக்கம் சினி சினி மினி மினி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது கிராம கதைகள் இயக்கி தனக்குன்னு பேர் இருக்கக்கூடிய இயக்குனர் எம் முத்தையா அவரை வந்து ஆக்சுவலாக சில மாதங்களுக்கு முன்னாடி நான் மலையாளப்பட டிவிடி வாங்கக்கூடிய ஒரு கடை இருக்குது வடபண்டியில் அங்கே வந்து அந்த இயக்குநரை நான் சந்தித்தேன் கடை ஓனர் வந்து என் ஃப்ரெண்டு ஸ்ரீதர்னு அவர் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார் இவர் தான் முத்தையா அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வச்சார் அப்போ அந்த முத்தையா நான் பார்க்கும்போது நான் முத்தையாட்டை நான் சொன்னேன் இது மாதிரி உங்கள் படம் வந்து பரவலாக வந்து அப்படியே பத்திரிகை விமர்சனங்கள் உங்களுடைய பேட்டிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அப்படியே தொடர்ந்து நான் படிச்சுட்டே வரேன் கிராமத்து கதைகளாக படம் பண்ணிட்டு இருக்கீங்க உண்மையில் பாராட்ட வேண்டிய விஷயம் ஏன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தா மேக்ஸிமம் தமிழில் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து மேக்ஸிமம் சிட்டி ஓரின்டோர் சப்ஜெக்ட்டு ஆக்ஷன் ஃபிலிம்ஸு அப்படியே த்ரில்லர் ஹாரர் இல்லாட்டினா ஃபைட்டு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான படைப்புகள் இல்லைன்னா ஆவி பேய் இந்த மாதிரி பாட்டு இல்லாட்டினா வந்து டார்க் காமெடி அப்படின்ற பேரில் பிளாக் காமெடி இந்த பேட்டனில் ஃபிலிம்ஸு இந்த மே பேட்டர் தான் இப்படி ப பெரும்பாலான படம் தமிழ்நாட்டில் இப்படி தான் வந்துட்டுருக்கு வெரி ரேராக தான் கிராமத்து கதைகள் வந்துருக்கு ஒரு பாரதி ராஜா படம் பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் மேக்ஸிமம் வந்து அப்படியே கிராமத்து கதைகள் நிறையா ராஜா பண்ணிக்கிட்டு இருப்பாரு பாக்கியராஜ் இருப்பார் ஆர் சுந்தரராஜன் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படியே கே ரங்கராஜ் இருப்பார் மணிவண்ணன் இப்படிலாம் நிறையா வில்லேஜ் சப்ஜெக்டாக நிறைய வந்து கிராமத்து கதைகள் நிறையா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு காலம் அப்படிலாம் கிராமத்து கதைகளாக இருந்த ஒரு காலம்லாம் இருந்துச்சு இப்போ கிராமத்து கதை வந்து வெரி ரேர் ரொம்ப ரேராக தான் படங்கள் வந்து அப்படியே இருக்காங்க இப்போ சீனு ராமசாமி பண்ணிகிட்டு இருக்காரு ஹரி கிராமத்து கதை அப்படின்னா கூட ஒரு ஆக்ஷன் ஒரு இன்டர்ஃப்ளென்ஸ் அது அது கொஞ்சம் இப்போ ஒரு அந்த கிராமத்து உறவுகள் கிராமத்து சென்டிமெண்ட்ஸு அப்படி இப்படின்ற அந்த விஷயங்கள் விஷயங்களுக்குலாம் மேக்ஸிமம் சீனு ராமசாமி பண்ணிகிட்ருக்காரு பசங்க பாண்டியராஜ் வந்து அப்பப்போ பண்ணுறாரு அது முத்தையா வந்து எல்லா படங்களுமே கிராமத்து கதைகள் கிராமத்து உறவுகள் போது முத்தையாக நான் தனிப்பட்ட முறையில் பாராட்டினேன் உண்மையிலேயே உங்களுடைய அட்டம்ட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு லைன் எடுத்து இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்னு ஒன்று இருக்குல்ல உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் எடுத்துருக்கீங்க அப்படியே கிராமத்து கதைகளாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த கிராமத்து கதைகளை எடுத்து அதில் நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அவரை நான் பாராட்டினேன் அப்படின்னு வரும்போது இப்போ அவருடைய படங்கள் அப்படின்ற மாதிரி அப்படியே வரிசையாக ஏன்னா காரணம் அப்படின்னா ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக அவர் அசிஸ்டன்ட் டேர்ட்ராக வேலை பார்த்துருக்காரு ரொம்ப வருஷம் நான் கேட்ட எத்தனை வருஷமாக ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா அவர் ஏகப்பட்ட வருஷம் அசிஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ணி அப்படியே ரொம்ப வருஷம் அப்படியே அந்த தொழில் கற்று அப்படியே ஏன்னா இப்போ தொடர்ந்து ஒரு ஆழமான கதைகளாக வச்சு படம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்றது அப்போ தான் அது காரணம் வந்து அந்த வயிடு எக்ஸ்பீரியன்ஸு அப்படி லாங் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு அந்த அனுபவங்கள் நிறைய வச்சு அப்படியே இயக்குனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்கள் பல வருடங்கள் அப்படியே முயற்சி பண்ணி அப்படியே நீண்ட இடைவெளிக்கு பிறகு தான் அவர் வந்து படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து முதல் குட்டி புலி அதான் ஃபர்ஸ்ட் விலும் சசிகுமார் கதை தான் ஆகிடுச்சி லட்சுமி மணன் அப்படியே அந்த படத்தை வந்து அப்படி பண்ணி ஒரு ஆழமான ஒரு அப்படி அவர் என்னென்னா ஒவ்வொரு படத்திலும் ஒரு இது வச்சிருக்காரு அப்படியே உறவுகள் குடும்ப உறவுகள் அப்படி குடும்ப உறவுகள் போது கிட்டத்தட்ட எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது எவ்வளோ பேர் அது அவர் வில்லேஜில் இருந்து ஸ்ரீவலிபுத்தூர் அவருடைய ஊர் அந்த ஊரில் இருந்து வந்ததினால அவருக்கு வந்து அப்படியே அந்த கிராமத்து மண் வாசனை அப்படின்றதுல அவர் உடம்புல அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குது அதனால தான் இப்போ அதில் வந்து அம்மா பையன் ரிலேஷன்ஷிப் தாய் மகன் அவங்க இருக்கக்கூடிய அந்த அன்பு பாசம் அந்த இது அதை பேஸ் பண்ணி அந்த சென்டிமெண்ட்டு இதை வச்சு சரண்யா பண்ணுவன்னன் அதில் வந்து ஆக்சுவலாக அதில் நடிச்சிருக்காங்க தாயார் நடித்தது சசிகுமார் கதனையை நடிச்சு குட்டிப்புடி அந்த படம் வெற்றி படம் சக்ஸஸ்ஃபுல் மூவி லக்ஷ்மி மேனனுக்கும் அதில் வந்து நல்ல பேர் அதுக்கு அடுத்து அந்த படம் வெற்றி படமாக அமைஞ்ச பிறகு இம்மிடியேட்டாக வந்து செகண்ட் ஃபிலிம் பண்ணது ரொம்ப அருமையான படம் மிகச்சிறந்த வெற்றி படம் கொம்பன் அந்த படம் க்ரீன் ஸ்டுடியோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஞானவேல் ராஜா படம் ப்ரொடியூஸ் பண்ணார் அதுலேயும் லக்ஷ்மி தான் கதாநாயகி அதில் வந்து ராஜகரன் வந்து அருமையான ரோல் கார்த்திகை ராஜகரன் க அதாவது கிட்டத்தட்ட மாமனார் மருமகன் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு அந்த பாசம் சென்டிமெண்ட்டுக்கு இதை வச்சு அப்படி ஒரு படத்தை பண்ணி அந்த படம் பெரிய லெவலில் பேசப்பட்ட படம் கொம்பன் மிகப்பெரிய வெற்றி படம் கிடையாது அந்த படம் அநேகமாக கிட்டத்தட்ட பார்க்காதவங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக கொம்பன் படம் அமைச்சது அதுக்கு அடுத்தது இன்னொரு வெற்றி படம் மருது விஷால் கதாநாயகன் நடித்த படம் அதில் ஸ்ரீ திவ்யா கதாநாயகி விஷாலுக்கு வந்து பெரிய உள்ள பேர் வாங்கி கொடுத்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அது வந்து அன்புச்செரியன் கோபுரம் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி முத்தையாவுக்கு அதில் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம் மூணாவது படம் அதுக்கு அடுத்த படம் நாலாவது படம் அவர் பண்ணதில் வந்து கொடிவீரன் அது அது மறுபடியும் வந்து சசிகுமார் கதாநாயகன் சசிகுமாரோடைய சினிமா கம்பெனி அந்த நிறுவனம் வந்து அந்த படத்தை தயாரித்து அந்த படம் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு படம் குடிவீரன் அதில் வந்து நல்ல பேரு புகழ் வந்து சசிகுமாருக்கும் கிடச்சிச்சு முத்தியாவுக்கும் கிடச்சி நல்ல நேம் அதில் வந்து கிடச்சி அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆழமான சென்டிமெண்ட்டுகளை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி முத்தியாவுக்கு நல்ல பேர் கிடைச்சது அதுக்கு அடுத்தது வந்து தேவராட்டம் கௌதம் கார்த்திக் கதாநாயகன் அந்த படம் அதுவும் மறுபடி செக் அதை சாதாரணமாக ஒரு படம் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படத்தை எடுத்தாலும் செகண்ட் டைம் அதே டைரக்டர் வச்சு நூறு படம் பண்ணி அப்படின்றது அதே பெரிய விஷயம் மறுபடியும் ராஜா க்ரீன் ஸ்டுடியோ வந்து அந்த படத்தை ப்ரொட்யூஸ் பண்ணுறாங்க அதில் வந்து அப்படியே சகோதரிகள் சகோதரன் அவங்களுக்கு இருக்க இருக்கக்கூடிய அந்த சென்டிமெண்ட்டு உறவுகள் அதை வச்சு அதை பேஸ் பண்ணி அந்த படம் வந்து பார்த்தா அதுவும் வந்து தேவராட்டம் அதுவும் வந்து பேசப்பட்ட படம் அஞ்சு படத்துக்கு அடுத்து அவர் எடுத்த படம் புளிக்குத்தி பாண்டி ஆறாவது படம் அதில் வந்து விக்ரம் பிரபு கதாநாயகன் அந்த அதுவும் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு படம் இந்த ஆறு படம் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து படம் டைரக்டர் வந்து இப்போ ஏழாவது படம் விருமன் கார்த்திக் கதாநாயகன் இதில் வந்து சங்கருடைய மகள் அதிதி சங்கர் கதாநாயகி சமீபத்தில் அப்படியே மதுரையில் வந்து அந்த படத்தினுடைய சிடி ரிலீஸ் ஆடியோ ரிலீஸ் அப்படியே வெளியிட்டு அது பெரிய லெவலில் வந்து தமிழ மங்கே பேசப்பட்டு அப்படியே வந்து அப்படியே நாளிதழ்கள் புத்தகங்கள் தொலைக்காட்சிகள் சமூக ஊடகங்கள் இதெல்லாம் வந்து எந்தளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்போ நீங்கள் எல்லாரும் ஒரு ட்ராவலிங் எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த கிராமத்தில் கிராமத்திலருந்து ஸ்ரீபுத்தூர்லேருந்து அப்படியே கிராமத்திலருந்து வந்த ஒரு இளைஞன் வந்து பல ஆண்டுகள் சினிமாவில் உதவி இயக்குநராக இருந்து பயிற்சி பெற்று அனுபவங்களை பெற்று ஆகணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சி செய்து அப்படியே இறுதியாக வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சி தொடர்ந்து படங்களை வந்து கிராமத்து கதைகள் மனிதர்களுடைய உறவுகள் உறவுகள்னு போது எவ்வளோ இருக்குது ஒரு குடும்பத்தில் அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி அப்பா மக அப்பா மகன் அம்மா மகன் மாமனார் மருமகன் எவ்வளோ விஷயங்கள் பிச்சு பண்ணலாம் எவ்வளோ உறவுகள் இருக்குது அது அது ஆழமாக புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ அநேகமாக கணிப்பு காம்படிஷனே இல்லை இப்போ ஒன்று சீனராமசாமி படத்தை பண்ணணும் இல்லைன்னா முத்தையா படத்தை பண்ணணும் அளவுக்கு தான் கிராமத்து கதைகள் அதை மோனப்பொழி ரூலிங்னு சொல்லலாம் போட்டிகளே கிடையாது பெரும்பாலும் போய் எடுக்கிறதுக்கு நூறு டைரக்டர் இருக்காங்க தமிழ்நாட்டில் அதே மாதிரி ஆக்ஷன் ஃபில்ம்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய ஆட்கள் இருக்காங்க கிராமத்து கதைகள் பண்ணுறது அப்படின்னா முதல்ல வந்து அந்த கிராமத்து வாழ்க்கை கிராமத்து மண் வாசனை அந்த கிராமத்து உறவுகளுடைய புனிதம் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அந்த ஆழம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல அது கிராமத்தில் வந்து வந்தால் தான் தெரியும் ராஜா வந்து கிராமத்து கதைகளை வச்சு அப்படியே கொடிக்கட்டி பறந்தாரு அப்படின்னா ராஜா ஹீ கேம் ஃப்ரம் வில்லேஜ் அது தெரிஞ்சதுனால அவரால் வந்து அதில் பூந்து விளையாட முடிஞ்சி அது அது இல்லை அப்படின்னு போது வெறும் சிட்டியில் படித்து சிட்டியில் வந்து ஏதாவது ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து இந்த உலகம் தான் தெரிஞ்சு அப்படின்னா கிராமத்துக்கு கதை எங்கேருந்து பண்ண முடியும் அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அதனால் முத்தியாவை பொறுத்தளவில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே முத்தியாவுக்கு இருந்து வந்தது அது கிராமத்திலேருந்து வந்து மண்வாசனை உள்ள கதைகளை பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட வந்து சரக்கு இருக்குது அதனால தான் தொடர்ந்து அவர் அப்படியே இயங்கிகிட்டு இருக்காரு அப்படி வரும்போது அதில் எனக்கு வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா தொடர்ந்து அதை கிராமத்து கதைகளாக பண்ணி தனக்குன்னு ஒரு பேர் போகலை வாங்கிக்கிட்டு முத்தையாக செயல்பட்டுக்கிட்டு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா அதில் வந்து அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதாவது இதுக்கு முன்னாடி நான் ரிலீஸ் பண்ண டைரக்ட் பண்ண அந்த ஆறு படத்துலையுமே வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் வந்து எந்த படத்துக்குமே என்னால் வைக்க முடியல நான் மனசுக்குள்ளே நினப்பேன் பட் அப்படிப்பட்ட சூழலே வராது அப்படி ப்ரெஸ் மீட்டு அப்படி இப்படின்ற மாதிரி வச்சுட்டு அந்த படத்தை பற்றி ஏதாவது சொல்லி பத்திரிகையில் அப்படி இப்படி வந்துடும் டிவியில் வந்துடும் அப்படியே சோஷியல் மீடியாவில் வந்துடும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டரே நடக்கவே இல்லை அந்த மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு என்னை பெற்ற எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர வச்சு அப்படி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி அவங்க பெருமைப்படுற மாதிரி ஒரு காரியத்தை நான் பண்ணணும்னு நினச்சேன் இத்தனை வருஷத்தில் எனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்கல இப்போ தான் விருமன் படத்தில் தான் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவையும் ஸ்டேஜுக்கு வர வச்சு அப்படியே நிற்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வேட்டி சட்டை கட்டிய ஒரு வ வயதான பெரியவர் அவர் நிற்கிறாரு அவங்க அம்மாவும் அப்படி நிற்கிறாங்க அவர் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி இதான் எங்கள் அப்பா இவர் வந்து ஸ்ரீபுத்தரில் இப்போவும் டீ கடை வச்சுருக்காரு டீ கடை முருகன் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் எங்கள் அப்பா ராத்திரி மூலம் அப்படி டீ கடை வச்சு அந்த டீ கடையை வச்சு எங்களெல்லாம் படிக்க வச்சு வளர்த்து எங்களை ஆளாக்கி விட்டு இப்படின்றதெல்லாம் பண்ணது எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணுறப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு அவங்க சொன்னார் அந்த ஏஜில் ரொம்ப வயசு ரொம்ப கம்மியான வயசில் கல்யாணம் பண்ணிட்டு அப்படி வந்து எங்கள் அப்பா கூட வந்து வந்து மனைவியாக வந்து அப்படி அவங்களுக்குலாம் வெளி உலகம்ன்றதெல்லாம் என்னென்னு தெரியாது அப்படின்னு அப்போ என்னென்னா அவங்க அம்மாட்ட வந்து கேட்குறாங்க இவரை பற்றி கேட்குறாங்க உங்கள் பையனை பற்றி இப்படி சொல்லுங்க அவங்க அம்மாவுக்கு பேச்சே வரல அவங்க கண்ணில் இந்த கண்ணீர் கண்ணில் வந்து கண்ணீர் ஆனந்த கண்ணீர் இப்போ இதுக்கு மேலே என்ன வேணும் அப்பா அம்மா பெருமைப்படுற அளவுக்கு ஒரு பையன் வந்து தன்னுடைய திறமையால் வந்து அதுலேயும் போட்டிகள் நிறைந்த பட உலகத்தில் வந்து ஆழமான முத்திரையை பதித்து அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அதில் வந்து அப்படியே பாரதி எல்லாம் அந்த இதில் வந்திருக்காரு டாக்டர் சங்கர் சார்லாம் அங்கே இருக்காரு இவ்வளோ பேர் இருக்க இவ்வளோ நூற்றுக்கணக்கான மீடியாக்கள் ஃபுல்லாக சென்னையிலேருந்து அப்படியே மதுரைக்கு வந்து அப்படியே வந்து அதுக்கு முன்னாடி வந்து அப்பாவையும் அம்மாவையும் ஸ்டேஜில் வந்து அப்படியே நிற்க வச்சு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி உலகம் ஃபுல்லாக அந்த காட்சியை பார்த்து யோசிப்பாருங்க அப்படியே இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட எனக்கே கூட அப்படியே வந்து தொண்டையெல்லாம் அடைக்குது அப்படி கண்ணில் கண்ணீர் வருது அப்படின்னு எப்படிப்பட்ட காட்சி இதை விட வந்து ஒரு பெற்றோருக்கு வந்து பையன் வாங்கி கொடுக்குற கௌரவம் மதிப்பு மரியாதை என்ன இருக்குது இல்லையா இப்படிப்பட்ட காரியத்தை அப்படி வரும்போது இந்த காரியத்தை படத்தை டைரக்ட் பண்ணின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த மதுரையில் நடிச்ச நடந்த அந்த உருமன் ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து அப்பா அம்மாவை ஸ்டேஜில் ஏற்றி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி டீ கடை முருகன் எங்கள் அப்பாவை எங்கள் ஊரில் இப்படி தான் சொல்லுவாங்க டீ கடை நடத்தி டீயை ஊற்று எங்களை காப்பாற்றி எல்லாரையும் ஆளாக்கி விட்டவர் எங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எவ்வளோ பெரிய விஷயம் அதனால எங்கள் அப்பா அம்மா இன்றைக்கி நான் அந்த லெவலில் இருக்கேன் அப்படின்னா அது வந்து என்னை வளர்த்து எங்கள் அப்பா அம்மா அவங்க தான் அந்த புகழ் பேரு புகழ் எல்லாமே சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார் இல்லையா உண்மையாகவே எனக்கு வந்து முத்தியாவனுடைய அந்த குணம் இருக்குல்ல அவருடைய படங்களை பிடிச்சது மாதிரியே அவருடைய அந்த உயர்ந்த குணம் எனக்கு பிடிச்சிச்சு உங்களுக்கும் நிச்சயமாக பிடிக்கும்